வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம் ஹோமர் பிஜியனு, அதுக்கப்புறம் ஆர்டினரி பிஜியனு, சாதா புறாக்களை பற்றியும் அப்புறம் ஹோமர் புறாக்களை பற்றியும் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். நம்ம கமெண்ட்டில் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த சாதா புறாக்களும் ஹோமர் புறாக்களும் எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம், என்ன ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம், எந்த ரேட்டு வாங்கினா நல்ல கரெக்டான ரேட்டு அப்படிங்கிறது தெரியாமல் இருக்காங்க. ஸோ இதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த வீடியோவில் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஹோமர் பிஜியன் வந்து பெஸ்ட்டு ப்ரைஸில் வாங்குறதுக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோமர் பிஜியன் வந்து எல்லா கலர்லேயும் கிடைக்கும். அதாவது என்ன சொல்கிறதுன்னா, குளுதாரு, சப்ஜா, அதாவது ப்யூர் ஜாக்கு, ப்யூர் ப்ரௌனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரௌன்லேயே வந்து சப்ஜா, ப்ரௌன்லேயே குளுதாரு, இந்த மாதிரி வெரைட்டியில் கிடைக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ப்யூர் ஒயிட்டு வந்து எல்லா புறாக்கள்லேயுமே, ஒரு லக்கானாக இருக்கட்டும், ஒரு ஃபேன்சியாக இருக்கட்டும், ஒரு ஆர்டினரி பிஜியனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒயிட் வந்து ஸ்பெஷல் கலரு. அந்த ஸ்பெஷல் கலர் பார்த்திங்கன்னா, இப்போ ஹோமர் பிஜியன் வந்து ப்யூர் ஒயிட்டில் வந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட இருக்குது, அதாவது நம்ம சேனலில் உள்ளவர்கிட்ட இருக்குது. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவர்கிட்ட 2-3 பேர் இருக்குது. நீங்கள் இப்போதைக்கு உங்களுக்கு வந்து ப்யூர் ஒயிட்டில் வந்து ஹோமர் பிஜியன் வேணும் அப்படின்னா, ரேசர் ப்ரீடு அதாவது பந்தயபுரா வேணும் அப்படின்னா, நீங்கள் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நான் அந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து என்னோடய கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவரோட நேமு அண்டு அவரோட காண்டாக்ட் நம்பரு, அவர் எந்த ஏரியான்னு கேட்டிங்கன்னா சென்னையில் திருவற்றியூர் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கிறாரு. அவர்கிட்ட இது மட்டும் இல்லாமல் ஆர்டினரி பிஜியன்ஸும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹோமர் பிஜியன்லேயே குளுதாரு, சப்ஜா, ப்ரௌனு, ப்யூர் ஜாக்கு, இந்த மாதிரி இது எல்லாம் மிக்சிங்கில் இருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ப்யூர் ஒயிட் என்கிட்ட இருக்குது ஆனால் வந்து ஃபீமேல் மட்டும்தான் இருக்குது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, என்கிட்ட ப்யூர் ஒயிட் இருக்குது, மேல் மட்டும்தான் இருக்குது, ஃபீமேல் இல்லை அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அவங்க கூட யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த மாதிரிலாம் வேணாம், ப்யூராக மொத்தமாகவே ஜோடியாகவே நான் எடுத்துக்கலாம்னு ஆசைப்பட்றேன், ப்யூர் ஒயிட்டுனா ப்யூர் ஒயிட்டு, ப்யூர் ஜாக்குனா ப்யூர் ஜாக்கு, அந்த மாதிரி எடுத்துக்கலாம்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா, நீங்கள் ஈஸியாக அவரை காண்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட வந்து நீங்கள் வந்து ப்ரைஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். அவரோட டீட்டெயில்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன்ல, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, புறாக்களில் வந்து ஹோமர் பிஜியன் வளர்க்குறது ஒரு கேட்டகரி. ஹோமர் பிஜியன் வளர்க்குறவங்க ஆர்டினரி பிஜியன் வளர்க்க மாட்டாங்க, ஏன்னா அது வந்து கிராஸ் ப்ரீடிங் ஆயிரும்னு சொல்லி நான் அதை வளர்க்க மாட்டாங்க. ஹோமர் பிஜியன் வளர்க்குறவங்க என்னென்னா, நிறையா கலர்ஸ் வச்சுருப்பாங்க. அதோடய ரேசர் அந்த 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 ப்ரீடு இருக்கு, அந்த ப்ரீடு பார்த்தீங்கன்னா ப்யூராக இருந்ததுன்னா, அதாவது ப்யூருங்கிறது மார்க்கிங் வந்து ப்யூராக இருந்தது, ப்யூர் ஒயிட்டு, ப்யூர் ஒயிட்டு ஃபீமேலும் மேலும் வந்து ப்யூர் ஒயிட்டாக இருந்ததுன்னா, அதோடய ப்ரீட் எல்லாமே ப்யூர் ஒயிட்டாகவே இருக்கும். அதோடய ரேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆர்டினரி பிஜியன்லேயே ப்யூர் ஒயிட்டு பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து மற்ற புறாக்களை விட அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஒரு ஹோமர் பிஜியன் கையில் இது ரொம்ப ரேரு, அது கிடைக்காதுங்கிறதுனால நீங்கள் ரேட்டு கூடவே நீங்கள் கொடுத்து வாங்கியிருந்தீங்கன்னா கூட அதோடய ப்ரீட் எடுத்து நீங்கள் ஈஸியாக விற்றுலாம். அதுக்கப்புறம் அதோடய ப்ரைஸ் என்ன சொல்கிறாருன்னா, கிட்டத்தட்ட 5000 ருபீஸ் அந்த ரேஞ்சில் சொல்கிறாரு. நீங்கள் அதை பார்கெயின் பண்ணி பேசி நீங்கள் அதை என்னங்கிறது பேசி வாங்கிக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளுதார் இருக்குது, சப்ஜா இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ப்ரௌன் இருக்குது, ப்ரௌன்லேயே வந்து சப்ஜா இருக்குது, இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. இந்த டீட்டெயில்ஸாக சொல்லலாம்னு நினச்சிட்ருந்தேன். அதே மாதிரி ஹோமர் பிஜியன் வாங்கி வளர்க்குறதா இருந்தால் நீங்கள் கேஜ் ப்ரீடிங் பண்ணுறதா நல்லது. நீங்கள் புறாவை பழக்கிறேன், நான் கொஞ்ச நாள் நிறைய அவுத்து விட போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, புறா வந்து இடத்த காலி பண்ணிடும், அதுக்கப்புறம் உங்களுக்கு லாஸ் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ நான் எதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா, ரெண்டுமே சேம் கலராக இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது கிடைக்கும்போது ஒரு சில இடத்துல கிடைக்கும், அவைலபிள் இருக்கும், ஒரு சில இடத்துல இந்த மாதிரி ப்ரீடு கிடைக்கலையே, ப்யூர் ஒயிட்டு ரெண்டுமே கிடைக்கலையே அப்படின்னு இருப்பாங்க. ஸோ நான் இதை வந்து உங்களுக்கு சொல்கிறது எதுக்காகனா, யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃப்யூச்சரில் என்ன பண்ணலான்ட்ருக்கேன் அப்படின்னா, நம்ம ஆர்டினரி பிஜியன் சாதா புறாக்கள் வந்து எவ்வளோ கம்மியான விலையில் யார் கொடுக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இதில் கொடுக்குற மாதிரி இருக்கேன். அது மட்டும் இல்லை, சாதா புறாக்கள் மட்டும் இல்லை, ஃபேன்சி பிஜினாக இருக்கட்டும், ஹோமர் பிஜினாக இருக்கட்டும், ரேசர் பக்கா ரேசர் ப்ரீடிங்காக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு வந்து.